உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் நம்மை கொள்வதற்கு முன்பே நாம் பண அரசியலை கொன்றுவிடுவது நல்லது பண அரசியல் நம்மை கொள்வதற்கு முன்பே நாம் பண அரசியலை கொள்வது நல்லது என அம்னோ துணைத் தலைவர் டத்துஸ்ரீ முகமது ஆசான் கூறியுள்ளார் கோலாலும்பூரில் நடைபெற்ற அம்னோ மாநாட்டில் ஆற்றிய உரையின் போது அவர் மேற்கண்ட அறைக்கோபலை விடுத்தார் பண அரசியலை எதிர்த்து போராடுவது மட்டுமல்ல அதனை கொன்றுவிடுவதை அம்னோ உறுப்பினர்கள் முக்கிய கடமையாக கொள்ள வேண்டும் பண அரசியலை கொன்று முடிக்கவில்லை என்றால் பண அரசியல் நம்மை கொன்று முடித்துவிடும் அவ்வளவு அவ்வளவு ஆபத்தான சூழலில் நாம் இருக்கின்றோம் அம்னோ மேம்பட வேண்டுமென்றால் அம்னோ உறுப்பினர்கள் மேம்பட வேண்டுமென்றால் பண அரசியலை இடம் பொருள் தெரியாமல் நாம் அளிக்க வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளுக்கு போட்டி இருக்கக்கூடாது அம்னோ தலைவர் துணைத் தலைவர் பதவிகளுக்கு போட்டி இருக்கக்கூடாது என அம்னோ மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நாடு முழுவதும் உள்ள நூற்று நாற்பது அம்னோ கிளைகளின் தலைவர்கள் இணைந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தனர் கோலாலம்பூர் புத்ரா வாணிப மையத்தில் அம்னோ பேரவை மாநாடு நடைபெறுகிறது அதனை ஒட்டி கோலனம்புரியில் உள்ள நட்சத்திர தங்க விடுதியில் அம்னோ கிளைத் தலைவர்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தினர் இவ்வருட மே மாத வாக்கில் நடைபெறப் போகும் அம்னோ மாநாட்டின் போது தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கு போட்டி இருக்கக்கூடாது என நூற்று இருபத்தாறு அம்னோ கிளைகளைச் சேர்ந்த தலைவர்கள் முடிவு எடுத்தனர் ஏகமானதாக எடுக்கப்பட்ட இந்த முடிவு இன்று நடைபெறும் அம்னோ மாநாட்டின் போது விவாத பொருளாக கொண்டு வரப்படும் என செய்தியாளர்களை சந்தித்த வங்ஷாஜு அம்னோ கிளை தலைவர் டத்துஸ்ரீ முகமது ஷாஃபி அப்துல்லா தெரிவித்தார் கெடா பசார் ஒரு பெரும் பேச்சுக்காரர் கெடா பசார் முகமது சனுசி மாட்னூர் தன்னை பற்றி புகழ்பாட விரும்பும் பெரும் பேச்சுக்காரர் என அம்னோ தலைவர் மர்ஜிர் கலீர் கருத்துரைத்து உள்ளார் இப்போதைய கெடா மந்திரிபஸராக இருக்கும் இவரால் மாநிலத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியவில்லை கெடா மாநில மக்களை பொருளாதார ரீதியாக உயர்த்த தெரியாத மந்திரிபஸராக இவர் இருக்கிறார் சனுசிக்கு நிர்வாக நுணுக்கங்கள் எதுவும் தெரியாது தன்னை பற்றி தானே புகழ் பாடுவதையும் பிறரை கேலி செய்து பேசுவதையும் தன் வாழ்நாள் கொள்கையாக ஏற்று செயல்பட்டு கொண்டிருக்கும் சனுசி கெடா மக்களுக்கு ஒருபோதும் எந்த நன்மைகளையும் கொண்டு வர மாட்டார் என தலைநகரில் செய்தியாளர்களை சந்தித்த மட்ஜர் கலித் கருத்துரைத்தார் இஸ்மாயில் ஜபரி இஷாமுடீன் கைரியை காணவில்லை இரவில் நடத்தப்பட்ட அம்னோ பொதுப்பேரவைக்கான முன்னோட்ட கூட்டத்தில் இஸ்மாயில் ஜப்ரி இஷாமுடின் கைரி ஜமாலுடீன் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை அம்னோவின் மிக முக்கிய தலைவர்களாக கருதப்படும் நிலையில் அவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது பேராளர்கள் மத்தியில் பேசு பொருளாக உருவாகியுள்ளது இன்று தொடங்கப் போகும் பேராளர் மாநாட்டில் அவர்கள் மூவரும் கலந்து கொள்வார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது எனினும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நடைபெறும் விவாதங்களில் அவர்கள் நிச்சயம் பங்கு பெறுவார்கள் என பேராளர்கள் மத்தியில் பேசப்படுகிறது நாய்களின் பாதுகாப்பு குறித்து விசாரணை நடத்தப்படும் முறையான பராமரிப்பின்றி நாய்கள் வைக்கப்பட்டு இருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் குவளங்காட் மாவட்ட மன்றம் விசாரணை நடத்தவிருப்பதாக அறிவித்துள்ளது சுகாதார பாதுகாப்பின்றி நாய்கள் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக வெளியான காணொலி ஒன்று முகநூல் வாயிலாக வைரலாகி வருகிறது குவாலங்காட் வட்டாரத்தில் லைசன்ஸ் இன்றி அலையும் தெருநாய்கள் பிடித்து வரப்பட்டு இங்கு அடைக்கப்படுகின்றன அவ்வாறு அடைக்கப்படும் நாய்கள் சுகாதார பாதுகாப்பின்றி வைக்கப்பட்டிருப்பதாக காணொளி மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கொளலங்காட் மாவட்ட மன்றம் மீது மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் இதற்கு அறிக்கை வழியாக பதில் அளித்துள்ள மாவட்ட மன்றம் நாய்களுக்கு முறையான உணவுகள் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளது இதற்காக தனி நிறுவனம் ஒன்றுக்கு அதிகாரத்தை வழங்கி இருப்பதாகவும் அந்நிறுவனம் நாய்களுக்கு நல்ல முறையில் உணவு அளித்து பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்து அங்கு வைத்திருப்பதாகவும் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது எனினும் பொதுமக்கள் வழங்கிய புகார் என்பதால் நாய்கள் பாதுகாப்பு குறித்தும் அதன் சுகாதார தன்மை குறித்தும் மாவட்ட மன்றம் விசாரணை நடத்தும் என தெரிவித்துள்ளது திடீர் மரணம் மீது விசாரணை லார்க்கின் போலீஸ் தடுப்பு காவலில் இருந்தபோது ஒருவர் மரணமடைந்தது தொடர்பில் புக்கிட் அமான் போலீஸ் விசாரணை நடத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜொகூர்பரு சலாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பி ராவ் சுலமான் மேற்கண்ட அறிவிப்பை வெளியிட்டார் போதைப்பொருள் குற்றம் தொடர்பாக சில நாட்களுக்கு முன்னர் நாற்பத்தி ஏழு வயது ஆடவர் கைது செய்யப்பட்டார் லார்க்கின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர் தடுப்பு காவல் சிகிச்சை மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு வழங்கப்பட்ட சிகிச்சை பலன் அளிக்காமல் அவர் இறந்தார் அவரது இறப்பு தொடர்பில் புக்கித் அமான் போலீசார் விசாரணை நடத்துவர் என ராவ் சுலமாட் தெரிவித்தார் தாயை கொலை செய்யப் போவதாக மிரட்டியவர் கைது பெற்றெடுத்த தாயே கொலை செய்யப் போவதாக மிரட்டிய முப்பத்தி ஐந்து வயது ஆடவரை சுபாங்கயா போலீசார் கைது செய்தனர் சுபாங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி வான் அஸ்லான் வான் மாமா கைது சம்பவத்தை உறுதி செய்தார் பூச்சோங் உத்தாமா தொழிற்பேட்டை பகுதியில் அமைந்திருக்கும் தனது தாயாரின் கடைக்கு பிற்பகல் ஒரு மணியளவில் சென்ற அவர் மேற்கண்ட மிரட்டலை விடுத்துள்ளார் ஐம்பத்தெட்டு வயது தாயார் வேறு ஒரு ஆடவரிடம் தொடர்பில் இருப்பதாக குற்றம் சாட்டி அங்கிருந்த புத்தகத்தை தூக்கி முகத்தில் அடித்தார் அதன் பின்னர் கொலை மிரட்டல் விடுத்து அங்கிருந்து சென்றார் தாயார் செய்த போலீஸ் புகாரை தொடர்ந்து ஆடவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட ஆடவர் சோதனை செய்யப்பட்ட போது அவர் போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பது தெரியவந்தது கொலை மிரட்டல் தொடர்பில் ஆடவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஏசிபி வான் அதுலான் தெரிவித்தார் கம்பாரில் திடீர் வெள்ளம் கம்பார் சாகோம் கிராமத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் பத்து குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன திடீர் வெள்ளம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஆறு குடும்ப உறுப்பினர்கள் வெள்ள துயர் துடைப்பு மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் கடுமையான மழை ஏற்பட்டதைத் தொடர்ந்து இங்கு ஓடும் ரியாஸ் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் ரியாஸ் ஆற்றை ஒட்டியுள்ள பகுதிகளில் வெள்ளம் ஏறத் தொடங்கியது இந்த திடீர் வெள்ளத்தால் அவதிப்பட்ட மக்களை துயர்துடைப்பு மையங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு சென்றதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்பு பணி பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு